நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பி தாண்ட மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டண்டா. உன்ன நம்பி தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறிபோனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தின முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்ன விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்ததுல சாமியை கும்பிட்டதில்ல, எனக்கு எல்லாமே நீதான். ஆமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு அந்த ஆசா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்துருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்ன நான் ஒரு ஆம்பளசிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் பத்து பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய எங்கிட்ட கொடுத்துருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி கவரேஜே கெடுத்துட்டேன். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம. பாய முடியாது, வெளி உலகமே தெரியாம வளர்ந்த அவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. டேய், நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அந்த ஊமைய எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வரணும். உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டேய், இவனுக்கு சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா.
குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. பாக்கட்டுங்க பயா. நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க, எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிஸ்டப்பா இருந்துட்டு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார்? துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய் ஒழுங்கா வர்றியா இல்ல நாலு தட்டு தட்டுமா? என்ன சிரிக்கிற, ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா? பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயித்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாட்டுற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல உட்கார நியூசன்ஸ். ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்கீங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா. எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கருது செல்வராஜ், கருதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துறைய பிடிச்சு கொண்டாந்துங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். நீங்க வேணா வந்து பாருங்க, பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணுச்சு, பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு, பேசவே மாட்டேங்கிறான். ஊங்க கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் இப்ப இந்த ஆப்ப வாங்கி கொடுத்துருக்கான். என்னது ஆப்ப வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவனி பெஞ்சுக்க. ஆமா ஐயோ, தொலைச்சிருவேன் தொலைச்சி. Thank you.
தம்பி 100 ரூபாய் கரகத்தை கீழோடாம புடிச்சிட்டேன். நான் கரகத்தை புடிச்சிட்டேன் ஐயா. கரகம் புடிச்ச பையில கைய புள்ளைய புடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களேன்.